இயேசுவின் திருச்சிலுவை பாதை. நிந்தையும் கொடிய வேதனையும் நிறைந்துள்ள உன் திருப்பாடுகளை சிந்தையில் கொண்டு தியானிக்கவே தினமருள் தருவீராண்டவரே. இயேசுவே உன் திருப்பாடுகளை தினம் தினம் நினைத்து தியானிக்கவே சிலுவையிலேதான் வீழ்ச்சியுண்டு தேடும் வானகமாட்சியுண்டு. அன்பு, சமாதானம், பொறுமை இவற்றை நமக்கு தந்த இறை இயேசுவின் பாடுகளையும் துன்பங்களையும் நமக்காக உயிரையும் தந்து மனித அவதாரமாக வந்த இயேசுவை நாம் உள்ளத்தில் வைத்து தியானித்து சிந்தனை செய்வோம். இயேசுவை சிலுவையில் அறையும் என்றோம், இடியேன கூரல் எழுப்பி நின்றோம், மாசற்ற செம்மறியானவர்க்கு மரண தண்டனை விதித்து நின்றோம், அவரோ மௌனம் காத்து நின்றார், அகமுவந்ததனை ஏற்று கொண்டார், சிலுவையிலேதான் வீழ்ச்சியுண்டு தேடும் வானகமாட்சியுண்டு. முதல் நிலை. இயேசுவை குற்றவாளி என்று கைது செய்கின்றனர் சேவகர்கள். உண்மை வாழ்வை உலக மக்களுக்கும் தம் மக்களுக்கும் எடுத்து கூற வந்த இறைமகன் இயேசுவை மக்கள் குழப்புகிறான், பொய் பேசுகிறான், கலக்கத்தை குண்டு பண்ணுகிறான் என்று கூறி யூதர்கள் நீதியற்ற தலைவர்களிடம் கொலை குற்றம் செய்தவரைப் போல இழுத்து அடித்தும் சங்கிலியால் கை கால்களை கட்டியும் இழுத்து கொண்டு செல்கிறார்கள். நீதியின் சூரியனாகிய இயேசுவை நீதியற்ற பிலாத்துவிடம் ஒப்படைக்கிறார்கள் சேவகர்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் இவ்வுலகில் எங்களுக்காக மட்டும் வாழாமல் பிறருக்கும் உதவிகள் செய்து பாவத்தினால் அழிந்து கொண்டிருக்கும் உலகை மீட்பின் வழியில் கொண்டு வர நம்பிக்கையோடு ஜெபிக்க எங்களுக்கு வரம் தாரும் இயேசுவே. பாவத்தின் பரமனின் திருவுள்ளம் நிறைவுறவே ஆவலாய் தோளில் சுமந்து சென்றார் ஆண்டவர் கல்வாரி மலை நோக்கி. என்னை பின் செல்பவன் தன்னை மறந்து சிலுவையை எடுத்து பின் செல்கவென்றார், சிலுவையிலேதான் வீழ்ச்சியுண்டு தேடும் வானகமாட்சியுண்டு. இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளில் நம்முடைய பாவமன்னும் பாரசிலுவையை சுமக்க வைக்கிறார்கள் யூதர்கள். கோழையாகிய பிலாத்து யூதர்களுக்கு அஞ்சி உண்மையின் அரசர் என அறிந்தும் இயேசுவை கொடூரமான மக்களிடமும் சேவர்களிடமும் உங்கள் அரசரை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கொலை செய்யுங்கள் என்று கூறினான். அதற்கு யூதர்கள் அவரை சிலுவையில்தான் அறைய வேண்டும் என்று அகோர சத்தம் எழுப்பவே பிலாத்து நடுங்கி உங்கள் விருப்பம் போல் செய்யுங்கள் என்று கை கழுவி விட்டான். உடனே யூதர்களும் சேவர்களும் இயேசுவை சாட்டையால் அடித்தும் கைகளால் குத்தியும் கழுமரம் போன்ற சிலுவையை அவர் தோளில் ஏற்றி கல்வாரி என்னும் கரடுமுரடான மலையை நோக்கி கூட்டி செல்கிறார்கள். நம் மீட்பர் இயேசுவை. ஜெபம். அன்பு இயேசுவே, இப்போது இந்த உலகத்தில் சோதனைகளும் வேதனைகளும் குழப்பங்களுமே அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இவற்றை கண்டு மனம் சோர்ந்து போகாமல் பொறுமையோடு இறை வார்த்தைகளை தியானிக்க நல்ல உள்ளத்தை தாரும் இயேசுவே. ஆமேன். சிலுவையின் பாரம் அழுத்தியதா
எவை பல படுத்தும் அவராலே எல்லாம் செய்திட கூடுமென்றோ சிலுவையிலேதான் மீட்சியுண்டு தேடும் வானக மாட்சியுண்டு. மூன்றாம் நிலை. இயேசு தன் மக்கள் செய்த பாவங்களை நினைத்து உள்ளம் வருந்தி முதன்முறை தரையில் விழுகிறார். கல்வாரி மலை நோக்கி சென்ற இயேசு அழகையிடம் இருந்து நம்மை மீட்கவும் ஆணவம் கொண்ட தலைவர்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கவும் நம்முடைய சுய நலத்தினால் செய்கின்ற பாவங்களை மன்னிக்கவும் நம் பரமபிதாவின் பிள்ளைகளாக வாழவுமே அவர் நமக்காக இத்தனை கொடூரமான துன்பங்களை ஏற்று நம் பாவங்களை மன்னிக்கவே எல்லாம் வல்ல இறைமகன் முதல் முறை தரையில் விழுந்து நம் பாவங்களை மன்னிக்கிறார் இயேசு. ஜெபம். நல்ல இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னிக்கவே தரையில் விழுந்து பரமபிதாவிடம் மன்றாடி நீர். நாங்களும் எங்கள் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி உம்முடைய அன்பை நினைத்து எங்களுக்காக நீர் பட்ட பாடுகளை நினைத்து மனம் வருந்தி வாழ அருள்தாரும் இயேசுவே. ஆமேன். ஊதிரும் வியர்வை தூசியினால் உருவிழந்திருந்த தன் மகனை எதிர்கொண்டு வந்த அன்னை மனம் இயம்பெறும் துயரால் கலங்க வைத்தோ. அந்திய காலம் வரையங்கள் அடைக்கலமாய் நீ இருந்திடம்மா சிலுவையிலேதான் மீட்சியுண்டு தேடும் வானக மாட்சியுண்டு. நான்காம் நிலை. கல்வாரி பாதையிலே இயேசு தன் தாயை பார்க்கின்றார். பெற்ற மகனின் கோலத்தை பார்த்த தாயின் உள்ளம் கண்ணீர் சிந்தி கதறி அழுததை பார்த்த மகனின் உள்ளம் வேதனையால் துடிதுடித்தது. வேதனையோடு தாயின் முகத்தை நோக்கி பார்த்தார். தாயோ மகனின் பார்வையின் அர்த்தங்களை புரிந்து கொண்ட தாய் மரியா தன் மகன் யாரென்று தெரிந்திருந்தோம் எதையும் வெளியே சொல்ல முடியாமல் மகனின் பின்னே செல்கின்றாள். நாம் செய்கின்ற பாவத்தின் காரணமாக நமக்கு வரும் சோதனைகள், நோய்கள், கொள்ளை நோய்கள், வைரஸ் என்னும் உலகில் வரும் வேறு விதமான அழிவுகளை கண்டு பயப்படாமல் பிறருக்கு உதவும் நல்ல உள்ளத்தோடு வாழவும் பரமபிதாவிடம் மன்றாடுவோமாக. ஜெபம். அன்பே உருவான இயேசுவே, எங்களுக்காக நீர்பட்ட பாடுகள் மனித சாயலே இல்லாதபடி துஷ்ட யூதர்கள் உம்மை கோரமாக மாற்றியதை உம் தாய் பார்த்தபோது அத்தாய் அடைந்த வேதனையை நினைக்கும் போது நாங்கள் எங்கள் வாழ்வில் இயேசுவின் பாடுகளையும் வேதனையும் நினைத்து வாழ அருள்தாரும் இயேசுவே. ஆமேன். உம் தீரு செல்வையை சுமந்து செல்ல உதவிய சீமோன் போல் யாமும் எம்மையனாக்கு தயங்காமல் என்றுமே உதவிட செய்தருள்வி நிரந்தரமாக பிறரன்பில் நிலைத்திடும் வரும் தர சிலுவையிலேதான் மீட்சியுண்டு தேடும் வானக மாட்சியுண்டு. ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுகிறார் சீமோன். இயேசுவின் சிலுவையை சுமந்து சென்ற சீமோன் பேறு பெற்றவர். ஆண்டவர் கரடுமுரடான மலைப்பாதையில் சிலுவையை சுமந்து செல்லும் போதே கால்கள் தடுமாறி உள்ளம் சோர்ந்து உடல் பலவீனத்தால் துயரப்பட்டு யாருமே உதவிக்கு வராத போதும் சீமோன் என்ற பேறுபெற்ற மனிதர்
இயேசுவின் சிலுவையை சுமந்ததை நினைக்கும் போது நாங்களும் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் யாருக்காவது எங்களால் முடிந்த சிறிய உதவி செய்தவாது இயேசுவே, நாங்களும் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் யாருக்காவது எங்களால் முடிந்த சிறிய உதவி செய்தவாறு இயேசுவே, உம்முடைய சிலுவை பாதையின் வழியில் நடக்க எங்கள் உள்ளத்தை திடப்படுத்தியருளும் ஆண்டவரே. ஜெபம். ஆண்டவரே, வாழ்வில் எத்தனை துன்பம் வந்தாலும் அவைகளையெல்லாம் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு பிறருக்கும் எங்களால் முடிந்த உதவியை செய்யவும் தன்னை போல் பிறரையும் நேசி என்ற கடவுளின் கட்டளைப்படி நடக்கவும் எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து உம்முடைய அன்பை எங்களுக்கு தாரும் இயேசுவே. ஆமேன். துகள்படிந்திருந்த திருமுகத்தை துணிந்து ரோணிக்கால் துடிக்க வந்தாள். இகம் என்ன சொல்லும் என நினைந்து இழந்திடலாமோ விசுவாசம். இயேசுவை மனிதர் முன் ஏற்றுக்கொள்வோருவரழியா பேரின்பம். சிலுவையிலேதான் மீட்சியுண்டு, தேடும் வானக மாட்சியுண்டு. ஆறாம் நிலை. இயேசுவின் பொன்முகத்தை தொடக்கிறாள் வெரோனிக்காள். சூரியனை விட அதிக பிரகாசமுள்ள நம் இயேசுவின் திருமுகத்தை பார்த்த வெரோனிக்காள் இயேசுவின் முகத்தில் வடிந்த இரத்தமும் தண்ணீரும் தூசியையும் கண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டு வஞ்சக உள்ளம் கொண்ட யூதர்களை தைரியத்துடன் தள்ளி கொண்டு முன்னே சென்று பரமனின் திருமுகத்தை துடைக்கிறாள் வெரோனிக்காள். நாமும் இயேசுவின் பாடுகளை நினைத்து பிறரின் துன்பங்களில் அவர்களுக்கு உதவிட வரமருளும் இயேசுவே. ஜெபம். இயேசுவே, நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக உம்முடைய அன்பையும் அழகையும் இழந்தோம். ஆனால் உம்முடைய ஆலயமாகிய திருச்சபையில் இன்னும் எவ்வளவு காலம் இந்த அவல நிலை நீடிக்கும் என்று தெரியவில்லை. ஞாயிறு கடன் கூட அனுசரிக்க முடியாமல் வேதனையில் வாடுகிறோம். இந்நிலையை மாற்றித்தாரும் ஆண்டவரே. ஆமேன். மீண்டும் மீண்டும் பாவத்தீழிந்திடும் பாவியை மீட்டிடவே நம்மை நீதும் இறைவன் மன்னிப்பதால் நாமும் பிறரை மன்னிப்போம். சிலுவையிலேதான் மீட்சியுண்டு, தேடும் வானக மாட்சியுண்டு. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை தரையில் குப்புற விழுகிறார். இயேசு தம் மக்கள் செய்த பாவத்தின் கொடுமை தாங்காமல் இரண்டாம் முறை தரையில் முகம் குப்புற கீழே விழுகிறார். இறந்தவர் உயிர் பெறவும், முடவர் நடக்கவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும், நோயுற்றோர் சுகம் பெறவும், இதற்கு மேலாக இன்னும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்தும் நாமோ நம் மீட்பர் இயேசுவுக்கு கொடுத்த தண்டனையோ சிலுவையோடு கீழே தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கும் கும்பலோடு நின்றோம் என்று நினைத்து உள்ளம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். ஜெபம். இயேசுவே, கல்வாரி பயணத்தின் போது நீர் பட்ட வேதனைகளையும் கொடிய சேவகர்களின் கையில் நீர் அடைந்த அவமானத்தையும் நினைக்கும் போது எங்கள் வாழ்வை உமக்கே கையளிக்கவும் இருளின் ஆட்சியை அகற்றவும் அதன் தீய ஆவியை அழிக்கவும் எங்களுக்கு ஜபத்தின் ஆவியையும் வல்லமையையும் தந்து வழி நடத்தும் இயேசுவே. ஆமென். எங்கேனும் நன்மை செய்தவர்க்கு
அழும் புலம்பி நேரீ அழுகின்ற பேர்கள் பேரு வேற்றோ ஏனெனில் ஆறுதல் நடிந்திடுவீர் சிலுவையிலேதான் மீட்சியுண்டு தேடும் வானக மாட்சியுண்டு. எட்டாம் நிலை. இயேசு தம்மை நோக்கி அழுத பெண்களை நோக்கி ஆறுதல் கூறுகிறார். எத்தனையோ நன்மைகளை செய்த இயேசுவை இரத்த கோலத்துடன் வழியில் கண்ட எருசலேம் நகர் பெண்கள் கதறி அழுகின்றனர். படைத்தவரின் பரிதாப நிலையை கண்டு கதறி அழுகின்றனர். ஆனால் கல் நெஞ்சம் கொண்ட பரிசேயர்களோ அவரை அடித்தும் துப்பியும் ஏளனப்படுத்தியும் வேடிக்கை பார்த்தார்கள். அந்நிலையிலும் இயேசு தன்னை நோக்கி அழுத மக்களை பார்த்து, எனக்காக அழ வேண்டாம், உலகை ஆளும் தலைவர்களுக்காகவும் ஆணவம் கொண்ட அதிகாரிகளுக்காகவும் பணம்தான் உலகம் என்று பணவெறி கொண்டவர்களுக்காகவும் பரமபிதாவிடம் மன்றாடுங்கள் என்கிறார் இயேசு. ஜெபம். இயேசுவே, இந்த உலக வாழ்விற்காக நாங்கள் எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம், செய்து கொண்டும் இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும் ஜனங்கள் நாங்கள் பெரியவர்கள் என்ற ஆணவத்தாலும் இன்னும் நாடுகளை ஆளுகிற தலைவர்கள் பாவப்பட்ட மக்களை கொள்ளையடித்தும் கொடுமைப்படுத்தியும் கொண்டும் இருக்கும் எல்லா மக்களுக்காகவும் ஆண்டவரே உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆமேன். அளவற்ற கள்ளை போ பெருந்துயரோ அடியற்ற மரம் போல் வீழலானா உளந்தோறும் தாழ்ச்சி தலைத்தீடவே உயர்வரன் அடிமை போல் வீழலானா தனி உயர்த்தீடுவோன் தாழ்வடைவான் தனி தாத்தீடுவோன் உயர்வடைவான் சிலுவையிலேதான் மீட்சியுண்டு தேடும் வானக மாட்சியுண்டு. இயேசுநாதர் நம் பாவத்தின் கொடுமையை நினைத்து உள்ளம் வருந்தி சோர்வுற்று மூன்றாம் முறை கீழே விழுகிறார். தம் மக்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் கொடுக்க வந்த இயேசுவுக்கு நாம் கொடுத்த தண்டனையோ பாவம் என்னும் பெரும் சுமையாக மாறி இயேசுவின் தோளில் சிலுவையாகவும் கல்வாரி மலை மேல் கால்கள் தடுமாறியும் யூதர்களின் சாட்டை அடியும் மனிதரின் ஆணவம் சுயநலம் தற்பெருமை எல்லாம் சேர்ந்து மூன்றாவது முறையாக முகம் குப்புற கீழே விழ செய்கிறோம். ஜெபம். ஆண்டவரே, பாவத்தின் காரணமாக எவ்வளவோ அழிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. கொள்ளை நோய்கள், வைரஸ், நிலநடுக்கம், சுனாமி, கடல் சீற்றம் இன்னும் எவ்வளவோ உலகத்தில் நடக்கின்றன. ஆனாலும் நீர் எங்கள் மேல் கொண்ட அன்பினால் பரமபிதாவிடம் எங்களுக்காக மன்றாடி எங்களை உம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீரே. உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே. ஆமேன். உடையினை சேவகர் பிடித்தீழுத்து உரித்தீடும் வேளை காயமெல்லாம் மடைதீரந்தோடும் வெள்ளமென மறுபடி ஊதீரம் சொரிந்ததையோ அந்நியனும் வள்ளி போக்கரும் நாம் அடக்குவோம் தீய ஆசைகளை சிலுவையிலேதான் மீட்சியுண்டு தேடும் வானக மாட்சியுண்டு. பத்தாம் நிலை. இரத்த காயங்களோடு இயேசுவின் உடம்பில் ஒட்டியிருந்த ஆடைகளை உரிகிறார்கள். இயேசுவின் ஆடையை சேவகர்கள் உரியும் போது இயேசுவின் உடலில் சதையும் இரத்தமும் மறுபடியும் பீறிட்டு பாய்ந்து தரையில் வழிந்தோடியது. இயேசுவின் இரத்தம் நம் பாவங்களை மன்னித்து நம்மை தூய்மையாக்கவே இவ்வாறு நடந்தது. ஆதி மனிதன் பாவத்தை செய்து ஆடையை இழந்து நின்றான். ஆனால் இயேசுவோ
தனது இரத்தத்தையும் உயிரையும் தந்து நமக்கு அருள் வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்கின்றார். நாமும் பாவ கரைபடிந்த உள்ளத்தை அகற்றி இயேசுவை நம் உள்ளம் என்னும் ஆலயத்தில் வைத்து தியானித்து ஆராதிப்போம். ஜெபம். நல்ல இயேசுவே, உம்முடைய அன்பின் ஆழம் புரியாமல் நாங்கள் உம்மை எவ்வளவோ அவமானப்படுத்தினோம். ஆனாலும் எங்களை உம்முடைய தூய ஆவியால் நிரப்பி நானே உலகின் ஒளி என்ற உண்மையின் வாழ்வாகிய அருளின் ஆடையினால் எங்களை அரவணைத்து பாதுகாத்தீரே. உம்மை எங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். என்ற சிலுவையிலே கலங்கமில்லாயிரை மகனே, விழுமிய நலம் பல புரிந்தவரே, வெறுதீரு பாணியால் அறிந்து வைத்தோ ஒரு கணம் மேலும் இயேசுவையா உமை பிரியாமல் வாழச் செய்வே. சிலுவையிலேதான் வீழ்ச்சியுண்டு. 11 நிலை. இயேசுவை கல்வாரி மலையில் கழுமரமாகிய சிலுவையில் அறைகிறார்கள். கல்வாரி மலை மீது இயேசுவை இழுத்து கொண்டு போய் கழுமரம் என்ற சிலுவையில் இரு கைகளையும் விரித்து இரு ஆணிகளாலும் இரு கால்களையும் ஒன்றாய் சேர்த்து ஓர் ஆணியாலும் அறைந்தார்கள். அந்நேரம் அவர் அனுபவித்த துயரம் எவ்வளவு வேதனையும் துயரமும் அனுபவித்திருப்பார் என்பதை நினைத்தால் இன்றும் நமது உள்ளம் வேதனையால் துடிக்கிறது. ஆனால் இயேசுவோ எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டு நம் பாவங்களை மன்னித்து உலக மக்கள் அனைவருக்காகவும் பரமபிதாவிடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை அழிவிலிருந்து பாதுகாக்கவே நமக்காக மன்றாடுகிறார் நம் மீட்பர் இயேசு. ஜெபம். அன்பு இயேசுவே, உம்முடைய அன்பை புரியாத பாவிகள் நாங்கள். நீர் எங்களுக்கு எத்தனை நன்மை செய்தும் நாங்கள் உமக்கு செய்த கொடுமை நிறைந்த பாவம் என்னும் பார சிலுவையில் உம்மை அறைந்ததை பார்த்த பொழுது எங்களுக்காக பரம்பொருளாகிய நீர் மனித உருவாக வந்து எல்லா பாடுகளையும் உயிரையும் அதுவும் கழுமரம் என்ற சிலுவையிலே உயிரை தந்து உமது அன்பு எத்தனை ஆழமானது என்று புரிய வைத்தீரே இயேசுவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். நண்பனுக்காக தன்னுயிரை நல்குவதினும் மேலான அன்பு கொண்டவர் யாருமே இல்லை என்றோ கொடுத்தார் இயேசுதம் உயிர் நமக்காய். நம்மை அன்பு செய்தார் நமக்காக தமை முழுதும் அவர் கையளித்தார். சிலுவையிலேதான் வீழ்ச்சியுண்டு. தேடும் வானக மாட்சியுண்டு. 12 நிலை. இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12 ஸ்தலம். இயேசு சிலுவை மரத்தில் தன் ஆவியை பிதாவிடம் ஒப்படைக்கிறார். பரமபிதா தன் ஒரே பேரான மகனை உலக மக்களுக்கு அன்பாக கொடுத்தார். ஆனால் மனிதனோ அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர் எவ்வளவு நன்மை செய்தாரோ அதைவிட மேலாக அவரை கொலை செய்வதே அவர்களுடைய நோக்கம். ஏனென்றால் தந்தையின் சித்தமும் அதுவே. எனவே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே கழுமரமாகிய சிலுவையில் கொலை குற்றவாளியைப் போல் சிலுவையில் அறைந்து யூதர்களும் சேவகர்களும் இயேசுவை எள்ளி நகையாடி அவரை அவமானப்படுத்துகிறார்கள். அந்நிலையிலும் இயேசு தந்தையே இவர்களை மன்னியும் என்று தன் ஆவியை பிதாவிடம் ஒப்படைக்கிறார். ஜெபம். இயேசுவே, இந்த உலகத்தில் எங்களுக்காக மனிதராக தோன்றி
எல்லா நிந்தைகளையும் ஏற்று உயிரையும் தந்தீரே. நாங்களும் எங்களை உமக்கு அர்ப்பணிக்கவும் எங்கள் இதயத்தை உமக்கு காணிக்கையாக்கவும் உம் புனித சிலுவையை எங்கள் வாழ்வின் துணையாக கொண்டு வாழவும் உமக்காகவே உயிர் விடவும் வேண்டிய மன உறுதியை தாரும் இயேசுவே. ஆமென். மண்ணில் கோதுமை மணி வீழ்ந்து மடிந்தால் தானே பலனளிக்கும், விண்ணில் வாழ்வு நமக்கருள விருப்புடன் இயேசு உயிர் துறந்தார். வியாகுல அன்னை மடிவளரும் மீட்பெரியும் சிலுவையிலேதான் மீட்சியுண்டு, தேடும் வானக மாட்சியுண்டு. பதிமூன்றாம் நிலை. இயேசுவின் உடலை தாயின் மடியில் வைக்கிறார்கள். சிலுவையில் தொங்கும் இயேசுவின் உடலை அவருடைய சீடர்கள் பிலாத்துவிடம் அனுமதி பெற்று சிலுவையிலிருந்து இறக்கி பெற்ற தாயின் மடி மீது வைக்கிறார்கள். இயேசுவை குழந்தை பருவத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த போது கன்னிமரியின் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்ன சிமியோன் தீர்க்கதரிசி சொன்ன இறை வாக்கு இப்போது நிறைவேறியது. பெற்ற மகனை மடியில் வைத்து கொண்டு தாய்மறி வடித்த கண்ணீர் நம்முடைய உள்ளத்திலும் வேதனை கண்ணீர் வடிகிறது. நமக்காக பிறந்தவர் நம் பாவங்களுக்காகவே உயிரையும் தந்து நானே உலகின் ஒளி என்று நமக்கு அருள் வாழ்வை தந்து செல்கிறார் நம் மீட்பர் இயேசு. ஜெபம். அன்புதான் உலகம் என்ற இயேசுவே, உம்முடைய பாடுகளை எல்லாம் உம் தாய் தாங்கி கொண்டு உம் பின்னே சென்றது போல நாங்களும் உம் பாடுகளை உள்ளத்தில் வைத்து தியானித்து தூய வாழ்வு வாழவும் உம் தாயை போன்று அன்புடனும் பொறுமையுடனும் அமைதியாக வாழ்ந்ததை போல நாங்களும் உம் பிள்ளைகளாகவும் உம் தாயின் வழியில் நடக்கவும் அருள் தாரும் இயேசுவே. ஆமென். உலகின் ஒளியாய் தோன்றியவர் ஒரு கல்லறையுள் அடங்கி விட்டார். விலகும் மரண இருள் தீரையும் விளங்கும் கிறிஸ்துவின் அருள் மொழியா. கிறிஸ்துவே எனக்கு உயிராகும், மரணம் எனக்கு ஆதாயம், சிலுவையிலேதான் வீழ்ச்சியுண்டு, தேடும் மனக மாட்சியுண்டு. பதினான்காம் நிலை. இயேசுவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள். இயேசுவின் உடலை அவருடைய சீடர்கள் விலை உயர்ந்த வாசனை திரவியங்களை கொண்டு இயேசுவின் உடலில் ஊற்றி வெள்ளை துணியில் சுற்றி புது கல்லறை ஒன்றில் வைக்கிறார்கள். யூதர்க்கெல்லாம் ராஜாவாக வந்தவர், அரசர்க்கெல்லாம் மேலான அரசராக வந்த பரம்பொருளாகிய பரமபிதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக மாட்டு கொட்டிலில் பிறந்து மலை அடிவாரத்திலும் கடற்கரையிலும் சாலைகளிலும் கரடுமுரடான காடுகளிலும் நடந்து எங்களுக்கு நற்செய்தி என்னும் அருள் வாழ்வை தந்து இறுதியில் சிலுவையில் உயிரையும் தந்து அடக்கம் செய்ய மாற்றானின் கல்லறையே உமக்கு சொந்தமாக கொண்டீரே இயேசுவே. இந்த அன்புக்கு வேறு எதுவும் ஈடாகுமோ எங்கள் ஆண்டவரே? உம்முடைய அன்பே அன்பு, மாபெரும் அன்பு. ஜெபம். இயேசுவே, எங்களுக்காகவே எளிமையாக பிறந்து எளிமையாக வாழ்ந்து எங்கள் பாவங்கள் சாபங்கள் போக்கவே உயிரையும் தந்தது போல் நாங்களும் எங்கள் வாழ்வில் எளிமையுடன் வாழவும் மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய துன்பங்களில் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கவும் உண்மையாக வாழவும் நீதியின் பாதையில் நடக்கவும் மறு உலகத்தில் உம்மோடு சேர்ந்து மகிழவும் அருள்தாரும் இயேசுவே. ஆமென்.
பிளந்து